எங்களுக்கு இட்டுனு வந்து விடும்போது 2002 ஏழாம் மாதம் 2ஆம் தேதி எடுத்து வந்து விட்டாங்க. இப்போ வந்து அதாவது பேரம்பத்தி புள்ளிங்கெல்லாம் இப்போ வளர வளர என்ன ஆகிப்போச்சு, 128 ஆகி போச்சு. இப்போ வந்து வீடு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு ஆல்ட்ரேஷன்லாம் பண்ணாங்க, எல்லா நடவடிக்கையும் எடுத்தாங்க. இதை முடிச்சிட்ட பிறகு யாரும் ஒருத்தரை வந்து இன்னமும் பார்க்கல. இந்த இடத்த பற்றி யாருக்குமே தெரியாது. ஹைகோர்ட்டு தெரியும், எக்மூர் தெரியும், சென்ட்ரல் தெரியும், பீச்சு தெரியும், எல்லாம் தெரியும், ஆனால் இந்த இடம் தெரியாது. குளிக்கணும்னா கூட பப்ளிக் டாய்லெட்டில் தான் போய் குளிக்கணும். எங்களுக்குன்னு ஒரு தனி பாத்ரூம்பு, தனி டாய்லெட்டு எதுவுமே கிடையாது. இப்போ இந்த இடத்துல யாராச்சும் எஜுகேஷனாக இருந்திருந்தா அவங்கள பார்த்து அந்த பிள்ளைங்க இவங்கள மாதிரி வரணும்னு இருக்கணும். இங்கே வந்து அவ்வளோ எஜுகேஷன் கிடையாது. எங்கே இருக்கிறவங்களோ இங்கே வராங்க, டம் அடிக்கிறாங்க, தண்ணி அடிக்கிறாங்க, கலாட்டா பண்ணுறாங்க, சின்ன சின்ன பசங்கள்லாம் கெட்டு போதை கண்டி இங்கே ஏதோ ஒரு நல்லதே வந்து இதுவாகல. அந்த போதை எதுக்காக வச்சாங்கன்னு போய் இங்கே இருக்கிறவங்களும் போய் கேட்டதுக்கு நீங்கள் தான் போகிறீங்களா அடுத்த மாதம் அப்படின்னு அங்கே போன பிறகு சொன்னாங்களே கண்டி, இது வரைக்குமே வந்து ஜனத்துங்களை கூப்பிட்டு உட்கார வச்சு எந்த ஒரு பேச்சும் பேசலை. இப்போ நான் பேசுறது கூட அவங்க பார்ப்பாங்க, ஆனால் நாளைக்கு வந்து அவங்க என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு வந்து கேட்க மாட்டாங்க. எங்களை வந்து எங்கள் சைடாம் சாலையில் இருந்தவங்களை வந்து அப்போதைய சென்னை மாநகர ஆணையர் எம்பி விஜயகுமார் அவர் தலைமையில் ஒரு 20 ஆண்டுகளுக்கு முன்பாக இங்கே ஒரு ஸ்கூலாக இருந்தது இந்த கட்டிடம். இந்த கட்டிடத்திலே எங்களை அழைத்து வரும்போது பழைய உணவு பங்கீடு அட்டை நகலை வாங்கி கொண்டு ஒரு 67 குடும்பங்களை குடியமர்த்தப்பட்டது. ஒரு 2 மாத காலம், 3 மாத காலத்துக்காக குடியமர்த்தப்பட்டார்கள் தற்சமயமாக. அப்போது பழைய ஜவஹர்லால் நேரு ஸ்டேடியம் ஒரு உலகளவிய தடகள பேட்டி நடந்து கொண்டிருந்தது. நாங்கள் அந்த ராஜ பழைய சாலை வந்து சைடம் சாலை, இப்போ தற்போது ராஜமத்திய சாலை. சென்னை மாநகரசி எதிரிப்புறமே இருந்த நாங்கள் தர்பார் ரோடு சந்திலிருந்து அரிகந்தா சிவசக்தி தேட்டர் வரை எம்மின மக்கள் 4 தலைமுறையாகி இது என்னோடய 5வது தலைமுறை. எங்களுடைய மூதாட்டியெல்லாம் அங்கே மீன்படி வண்டி ஓட்டுறது, ரிக்ஷா ஓடுறது, தோல் மண்டியில் வேலை செய்கிறது, ஹோட்டலுங்களில் பாத்திரத்தை கழுவுறது, லாரிங்களை வர ஏற்றுமதி தொழிலெலாம் செஞ்சுன்னு இருந்தோம். இவங்க அந்த விளையாட்டு போட்டி வச்சதுனால வந்து நாங்கள் போக்குவரத்து இடையூறாக இருக்கிறோம், விபத்து நடக்கிற மாதிரி இருந்தது, சாலையில் வந்து பொங்கி சாப்பிட்றாங்க. அதனால் வெளிநாட்டவர்கள்லாம் வரும்போது அசிங்கமாக இருக்குது தமிழ்நாடு. அப்படி அப்போதைய தமிழக முதல்வர் அவர்கள் ஒரு உத்தரவு பிறப்பித்து அந்த உத்தரவின் வாயிலாக மாநகரசு ஆணையர் எம்பி விஜயகுமார் அவர்கள், நீங்கள் அந்த விளையாட்டு திடல் விளையாட்டு முடிகின்ற தருவாய் வரைக்கும் இந்த பள்ளியில் பக்கத்தில் இருக்கிற பள்ளியில் தற்காலிகமாக தங்கி கொண்டிருக்கிறது எங்களுக்கு ஒரு வாக்குறுதி கொடுத்து ஆணையர் தலைமையில் தான் இங்கே எங்களை குடியமர்த்தப்பட்டது. அந்த நேரத்து காலத்திலிருந்து இங்கே நாங்கள் ஒரு அடிப்படை வசதி முகாந்திரம் இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எங்களை இங்கே எட்டு வந்து விடும்போது 2002 ஏழாம் மாதம் 2ஆம் தேதி எடுத்து வந்து விட்டாங்க. 2004 வந்து நம்ம ஜெயலலிதா இருந்து வந்து கேட்டார். அப்போயே நாங்கள் சொல்லிட்டோம், எங்களுக்கு கணினி நகர் வேணா, துறப்பாக்க வேணா, எதுவுமே வேணாம், நாங்கள் வாயிறது எல்லாம் வந்து இங்கே தான், எங்களுக்கு பொழுப்பே இங்கே தான், இது தகுந்து நாங்கள் எங்கேயும் போனதே இல்லை. அதனால் வந்து எங்களுக்கு கிட்டே ஒரு 5 கிலோமீட்டர் ஒரு 6 கிலோமீட்டர் இடம் கொடுங்கன்னு தான் நாங்கள் கேட்டுக்கிறோம். அந்த இதான் நாங்கள் கோரிக்கையே வச்சுக்கிறோம். அதேமாரி வந்து எங்களால் வந்து பணம்லாம் கட்ட முடியாது, 5 லட்சம் கட்டு, 3 லட்சம் கட்டு, 4 லட்சம் கட்டினா எங்களால் முடியாது. அந்தமாரி அந்த பணம் எங்கள் நாங்கள் கட்டுற பணம் இருந்தால் நாங்கள் எப்போ வீடு வாடகை போயிட்டுருப்போமே. நீங்கள் இட்டுனு வந்து விட்டுல நாங்கள் ஏன் இங்கேயே இருக்கிறோம், லோல் போடுறோம் என்ன, இத்தனை வருஷமாக நாங்கள் கஷ்டப்பட்டோம், ஒரு இட்டுனு வந்து விட்டுதோட கார்பரேஷன் வேலை முடிஞ்சு போச்சு, இங்கே இருங்க நாங்கள் ஒரு 6 மாதம் போச்சு நாங்கள் வீடு கொடுக்குறோன்னு சொன்னாங்க. அப்புறம் மேடம் விஜயகுமார் கமிஷனர் இட்டு வந்து விடும்போது அப்போ ஜான்சன் சார் ஒருத்தர் இருந்தார், அவர் தான் வந்து கார்பரேஷனில் ஐயே அவர் இட்டுனு வந்து விட்டார். அப்போ கூட நாங்கள் எங்களை இட்டுனு வந்து விடும்போது கூட தனியாக உள்ள எங்களுக்கு இந்த குறிப்பு இருக்குது, அதை கேட்டு தான் அவங்க எங்களுக்கு உள்ளே விட்டாங்க. ரேஷன் கார்டு பிரகாரம் தான் எங்களை அமிச்சாங்க. அப்போ வந்து 68, இப்போ வந்து அதாவது பேரம்பத்தி புள்ளிங்கெல்லாம் இப்போ வளர வளர என்ன ஆகிப்போச்சு, 128 ஆகிப்போச்சு. அது யார் தப்பு, எங்கள் தப்பு இல்லை, அரசாங்க தப்பு. எங்களுக்கு அப்பயே 6 மாதத்துக்குள்ளே வீடு கொடுத்துருந்தா எங்கள் வீட்டில் எங்கள் பிள்ளைங்க எங்கள் கூட இந்த இது பண்ணுங்க. அதாவது இப்போ காண் ஆயிடுச்சு, மருமகன் எங்கே படுப்பா, புள்ள எங்கே படுப்பா, இல்லை பொண்ணு எங்கே படுப்பா, இல்லை வர மருமகன் எங்கே படுப்பான், அந்தமாரி ஆயிடுச்சு. நாங்களே வந்து அங்கே ரிபில் மில்லியில் வந்து நாங்கள் 4 தலைமுறை இருந்துட்டோம், 4 தலைமுறை இருந்துட்டோம். எங்கள் அப்பா சாகும்போது 85 வயசு எங்கள் அப்பாவுக்கு நான் அந்தமாரி நாங்கள் இங்கே வந்தே வந்து 2 தலைமுறை ஆகிப்போச்சு. இங்கே வந்து எங்கள் பாட்டிக்கு பாட்டி இருந்த காலத்துலேருந்தே நாங்கள் இங்கே இருக்கிறோம். இந்த ஜனத்தொகை வந்து 20 வருஷம் ஆகுது. ஆனால் இப்போ வந்து வீடு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு ஆல்ட்ரேஷன்லாம் பண்ணாங்க, எல்லா நடவடிக்கையும் எடுத்தாங்க.
இதை முடிச்சிட்ட பிறகு யாரும் ஒருத்தரை வந்து இன்னமும் பார்க்கல. இன்னமும் நாங்கள் வீடு கொடுப்பாங்க கொடுப்பாங்கன்றது தான் இது பண்ணின்னு இருக்கிறோமே கண்டி, எந்த ஆஃபீஸ்லேருந்து யாரும் வந்து எட்டி பார்க்கல. இந்தமாரி நாங்கள் கலெக்டர்கிட்ட போனோம், அவங்களும் வந்து பார்க்கல. ட்ரிபிள் பில்டிங் போனோம், அங்கேயும் வந்து பார்க்கல. இப்போ நீங்கள் தான் வந்து இதுக்கு ஒரு முயற்சி எடுக்கிறீங்களே கண்டி, எங்களுக்கு இதை தேவையானதெல்லாம் செய்து கொடுத்தவங்க இன்னும் வந்து இதெல்லாம் கரெக்டாக முடித்தாங்களா முடிக்கலையா அப்படின்ற ஒரு இதுவே இன்னும் வந்து பார்க்கல யாருமே. இங்கே வந்து பிளேசஸ் சரியில்லை, முதல் காரணம் அது. அதாவது இந்த இடத்துல வந்து போலீஸ் வந்து செக்கிங் கிடையாது, அதனால் யார் வேணாலும் வரலாம் யார் வேணாலும் போகலாம். இப்போ வந்து எல்லாம் பிள்ளைங்களும் ரோட்டில் தான் நாங்கள் படுக்கிறோன்னு எல்லா மீடியாலையும் நாங்கள் அதை தான் சொல்கிறோம். எங்களுக்கு வந்து ஆம்பளை பிள்ளைங்க படிக்கிற பிள்ளைங்கள்லாம் ரோட்டில் தான் நாங்கள் படுக்கிறோம். ரோட்டில் படுக்கிற பிள்ளைங்க நாலு நாள் ஒழுங்காக இருக்கும், அஞ்சாவது நாள் அந்த பிள்ளைங்க பார்க்கும்போது அது யாரும் கற்றுத்தர தேவையில்லையா? அப்போ ஆட்டோமேட்டிக்காக அவங்களோட பழக்க வழக்கம் மாற தானே செய்யும். அதுவும் இல்லாத இங்கே படிக்கிற பிள்ளைங்க வந்து காலையில் போகிறாங்க, பாத்ரூம் வசதி இல்லை. இந்த சூழ்நிலை வந்து இந்த இடத்துல இருக்கவங்களுக்கு தெரியாது, டீச்சர்ஸ்க்கு தெரியுமா? எங்கள் பிளேசஸில் இருக்கவங்களுக்கு மட்டும்தான் தெரியும், ஆனால் அவங்க டீச்சர்ஸ்க்குங்களுக்கு அது தெரியாது இல்லையா? அதனால் அவங்க அனுப்பிட்டாங்கன்னா பேரண்ட்ஸும் வேலைக்கு போயிடுறாங்க, இன்றைக்கி அன்றாட வேலைக்கு தான். அங்கே வேலைக்கு போயிட்ட பிறகு பிள்ளைங்க எங்கள் சுற்ற அக்கம் பக்கம் இருக்கவங்க அவங்கள தப்பாக தானே பயன்படுத்துவாங்க. பசங்க ஸ்கூலுக்கு போகிறாங்க, அவங்களுக்கு ஒரு பாதுகாப்பு இல்லை. அவங்க குளிக்கணும்னா கூட பப்ளிக் டாய்லெட்டில் தான் போய் குளிக்கணும். எங்களுக்குன்னு ஒரு தனி பாத்ரூம்பு தனி டாய்லெட்டு எதுவுமே கிடையாது. பசங்களை 6 மணிக்கு மேலே நாங்கள் ரொம்ப பாதுகாப்பாக தான் பார்த்துக்க வேண்டியது கண்டி கிடையாது. நாங்கள் தனியாக விட்டு பாதுகாப்பு வரோம் அப்படின்ற நம்பிக்கையே இல்லை. எங்கே இருக்கிறவங்களோ இங்கே வராங்க, டம் அடிக்கிறாங்க, தண்ணி அடிக்கிறாங்க, கலாட்டா பண்ணுறாங்க. சின்ன சின்ன பசங்கள்லாம் கெட்டு போதே கண்டி, இங்கே ஏதோ ஒரு நல்லதே வந்து இதுவாகல. நாங்களாம் பேரண்ட்ஸ் எவ்வளோ நாளைக்கு பசங்களை பாதுகாப்பு பண்ண முடியும்? நாங்களும் வெளியில் வேலைக்கெல்லாம் போகணும்ல. ஐயோ, நாங்கள் வேலைக்கு போயிட்டாலும் அங்கேருந்து வர வரைக்கும் பசங்க எப்படி இருக்கிறாங்க, நல்லா இருக்கிறாங்களா, ஒழுங்காக இருக்காங்களா, இல்லை கூட வர பசங்க கூட போய் சேர்ந்து போய் கெட்டு போயிட்டாங்களா, இந்த மாதிரி ஒரு இதுவிலையே தான் பயந்துக்குன்னா வாழ்ந்துன்னுக்காரங்கிறம்மா கண்டி. எங்களுக்கு ஒரு நல்ல முயற்சியோ இது வரைக்கும் ஒரு நல்லதோ யாரும் இது வரைக்கும் எங்களுக்கு செஞ்சதே கிடையாது. ஒரு கரண்ட்டு போனாலும் வந்து யாரை வந்து எங்களுக்கு பார்க்க மாட்டாங்க. நாங்களே முயற்சி பண்ணி எங்கள் வீட்டுக்கு ஒரு புள்ளி தான் கரண்ட்டு பார்ப்போம். அதேமாதிரி இந்த காற்று மழையாக வந்தால் கூட காவா வந்து யாரும் நோண்ட மாட்டாங்க. அவங்கள தேடினு போனால் எங்களுக்கு அங்கே வேலைக்குது, இங்கே வேலைக்குது, இந்த ஏரியாவில் கூப்பிட்றாங்க, அந்த ஏரியாவில் கூப்பிட்றாங்கன்னு போயிடுவாங்க. அதனால் நாங்கள் வந்து எங்கள் போய் நாங்கள் அழுத்து போயிட்டோம். அதுக்கப்புறம் நாங்களே ஒரு பொம்பளை ஒரு ஆம்பளை ஆம்பளை இறக்குவாங்க, அவங்க குப்பை வாரி கொடுப்பாங்க, நாங்கள் திரும்ப காவா கொடுப்போம். அதுதான் அதுக்கெல்லாம் வந்து யாரும் எந்த தலைவரும் வரமாட்டாங்க வரும். ஆனால் ஓட்டு எலசுன்னு மட்டும் எல்லா கட்சிக்காரங்களும் உள்ளே வருவாங்க, நான் அதை செய்கிறேன் இதை செய்கிறேன் அப்படின்வாங்க. ஆனால் ஒரு வெங்காயத்தோல் கூட உரிக்க மாட்டாங்க அவங்களால. நாங்கள் கேட்போம் கேட்போம், நாங்கள் எந்த கட்சிக்காரன் வந்தாலும் நாங்கள் கேட்போம், பொதுவாக கேட்போம் நாங்கள். அதனால் நான் செய்கிறோமா, இந்த வாக்குமூலம் கொடுப்போம். சத்தியம் பண்ணுறாங்கல்ல, சத்தியம்னா சக்கரை பொங்கல் தானே, அந்த நாள்லேருந்து இந்த நாள் வரைக்கும் சக்கரை பொங்கல் தான் சத்தியம். சத்தியம் பண்ணுவாங்க, நான் எனக்கு ஓட்டு போடுங்க, நான் இதை செய்கிறேன் அதை செய்கிறேன்னு. அந்த எலெக்ஷன் டைமில் தான் அது உள்ளே வருவாங்க. இத்தனை குடும்பம் இருக்குதுன்னு இந்த இடம் இருக்கிறது அப்போ தான் தெரியும், மற்ற வசதி இந்த இடமே தெரியாது. இது வந்து அத்திப்படி கிராமம் மாரி இருக்குது. சிட்டிசனில் படையாச்சார் தலை சொல்கிறாரு பாரு, அவரே தானே காட்டுறாரு கோர்ட்டில் போய் இவ்வளோ ஜனங்கள் செத்துட்டாங்கன்னு. அந்தமாரி நாங்களே தான் வந்து விளம்பரப்படுத்துகிறோம். இந்த இடத்த பற்றி யாருக்குமே தெரியாது. ஹைகோர்ட்டு தெரியும், எக்மூர் தெரியும், சென்ட்ரல் தெரியும், பீச்சு தெரியும், எல்லாம் தெரியும், ஆனால் இந்த இடம் தெரியாது. ஆனால் இத்தனை ஓட்டு இருக்குது மட்டும் தெரியும், ஆனால் இந்த இடம் தெரியாது. போலீஸ்கிட்ட போனோம், கலெக்டர்கிட்ட போனோம், முதலமைச்சர்கிட்ட போய் லெட்டர் பேடு கொடுத்தோம், எங்கெங்கே போக சொன்னாங்களோ எல்லா இடத்துலையும் போனோம், எல்லா இடத்துலையும் மறியலும் பண்ணோம். எங்களுக்கு எந்த ஒரு முயற்சியும் வந்து சேரலை, எந்த ஒரு உதவியும் வந்து செய்யலை. இப்போ இந்த இடத்துல யாராச்சும் எஜுகேஷனாக இருந்திருந்தா அவங்கள பார்த்து அந்த பிள்ளைங்க இவங்கள மாதிரி வரணும்னு இருக்கணும். ஆனால் இங்கே வந்து அவ்வளோ எஜுகேஷன் கிடையாது. அப்போ எப்படி பிள்ளைங்க இப்போ வந்து எங்கள் வீட்டுக்கார் குடிக்கிறாருன்னா என் பிள்ளைங்க அப்படி தான் இருப்பாங்களே தவிர, ஏன் எங்கள் அம்மா இல்லையா, எங்கள் அப்பா குடும்பம் நடத்துலையா அப்படி தான் நினைப்பாங்க. படித்தவங்களா இருந்தால் அந்த ஆக்டிவிட்டி எல்லாம் மாறும் இல்லையா? ஆமாம், எங்களுடைய கோரிக்கை என்னென்னா படிக்கிற பிள்ளைங்க அவங்களுடைய வந்து எங்களை மாதிரி போஸ்ட் அடிக்கவும் தண்ணி தூக்கவும் இந்த லைஃப் எங்களுக்கு வேணாம்னு நாங்கள் நினைக்கிறோம். இதெல்லாம் முடித்த ஒன்றையும் ஒன்றா ஒரு வெளியில் ஒரு போர்டு ஒன்றா வச்சாங்களே கண்டி, அந்த போர்டு எதுக்காக வச்சாங்கன்னு இப்போ இங்கே இருக்கிறவங்களும் போய் கேட்டதுக்கு நீங்கள் தான் போகிறீங்களா அடுத்த மாதம் அப்படின்னு அங்கே போன பிறகு சொன்னாங்களே கண்டி, இது வரைக்குமே வந்து ஜனத்துங்களை கூப்பிட்டு உட்கார வச்சு எந்த ஒரு பேச்சும் பேசலை. மூலகோத்திரன்றாங்க ஃபஸ்ட்டு கேபி பார்க்குன்னு நாங்கள், சரி நம்மளுக்கு கொஞ்சம் வேலை கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அப்படின்னு நாங்கள் நினச்சின்னு இருந்தோம். இப்போ கேபி பார்க்லேயும் ஹவுஸ்ஃபுல்லாக ஆயிடுச்சு. இப்போ மூலகோத்திரன்னு சொல்லியிருக்காங்க, இன்னும் அதுவும் கொடுப்பாங்களா கொடுக்க மாட்டாங்களான்ற இதுவில் தான் இருக்க கண்டி. ஆனால் கண்டிப்பாக இவங்க கொடுப்பாங்கன்ற ஒரு இதுவும் இல்லை. என்னுடைய பாயிண்ட் வந்து மாறணும்,
அதாவது என் பிள்ளைங்க என்ன மாதிரி போஸ்ட் அடிக்கிறதுக்கும் அடுத்தது மீன்பாடி வலிக்கிறதுக்கும் இருக்கக்கூடாது. இன்றைக்கி நிறைய கவர்மெண்டில் நிறைய சலுகைகள் இருக்குது. மெரிட்டில் படிக்க வைக்கிறதுக்கு பேங்க்கே லோன் எல்லாம் கொடுக்குது. அப்போது அவங்க இந்த பிள்ளைங்களை படிக்க வச்சாதானே, இப்போ எங்கள் முன்னோர்கள் படிக்கல அதனால் அவங்க படிக்கலை, எங்கள் வீட்டுக்காரெல்லாம் படிக்கல அவ்வளோவா. ஆனால் இப்போ நாங்கள் ஓரளவுக்கு எஜுகேஷனில் இருக்கிறதுனால எங்கள் பிள்ளைங்களை படிக்க வைக்கிறதுக்கு அப்போது இந்த பிளேஸ் தான் மெயின் காரணம். இப்போ ஒரு நைட் சென்டரில் நாங்கள் போய் லோன் அப்ளை பண்ண முடியுமா? மேல் படிப்புக்கெல்லாம் அதெல்லாம் இங்கே வந்து டிகிரி படிச்சுருக்காங்க, நல்ல வேலை இருக்கு, படிப்பு இருக்குது, ஏன் அந்த பிள்ளைங்களை ஏன் கஷ்டப்படுது? இப்போ நான் பேசுகிறது கூட அவங்க பார்ப்பாங்க, ஆனால் நாளைக்கு வந்து அவங்க என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு வந்து கேட்க மாட்டாங்க. இதுதான் எல்லாமே பண்ணுவாங்க, பார்ப்பாங்க நாங்கள் என்னென்ன பண்ணுறோம், இதெல்லாம் வீடியோ மூலியமாக தெரியும், டிவி மூலியமாக அவங்களுக்கு போய் சேரும். ஆனால் அவங்க வந்து ஏங்க நீங்கள் இந்த மாதிரிலாம் கொடுத்தீங்க அப்படின்னு வந்து கேட்க போகிறதும் கிடையாது. இவ்வளோ காலம் இல்லாத 21 ஆண்டுகளும் இல்லாத போர்டை வச்சுட்டாங்க. வீடு பெருநகர சென்னை மாநகராட்சி வீடு விட்டு ஒரு காப்புகணம் வச்சாங்க. அப்போ எம்மின மக்களுக்கு காப்புகணா இது, நம்ம என்ன அகதிகளாக தங்கி நிறுத்து அப்படின்னு ஒரு அச்ச உணர்வு வந்துட்டாங்க. இந்த அச்ச உணர்வு வந்து சென்னை மாநகராட்சி ஆணையர் அவர்களும் மேயர் அவர்களும் வெகு விரைவில் எங்களுக்கு ஒரு 10-15 நாட்கள் ஏப்ரல் 1-20 தேதிக்குள்ளே இந்த பக்கத்தில் இருக்கிற மூலகுத்திரம் கட்டுமான வீடை நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியத்தின் சார்பாகின்ற வீட்டை வெகு விரைவில் எம்மின மக்களுக்கு வழங்க வேண்டும் என்று உங்களின் சார்பாக எம்மின மக்களின் வாயிலாக மிக வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். எங்களுக்கு முதல் என்னம்மா, எங்களுக்கு எதுவே எங்களுக்கு தேவையில்லாமா, எங்களுக்கு வீடுன்னு ஒன்று கொடுத்தா போதுமா எங்களுக்கு? ஏன்னா நாங்கள் காலத்துக்கு வந்து 6 தலைமுறையாக நாங்கள் ரோட்டு மேலேயே இருந்து வாழ்ந்துட்டோம். நாங்கள் எங்கள் அப்பா எங்கள் தாத்தா காலத்துலேயே நாங்கள் வாழ்ந்துட்டோம். இப்போ நாங்கள் எங்களுக்கு கருத்து தெரிஞ்சு எனக்கு 58 வயசு ஆகுது, நாங்கள் இது வரைக்கும் ரோட்டில் தான் இருக்கிறோம். வீடுன்னுன்றதே வந்து எங்களுக்கு எதுவுமே தெரியாது நான். அதனால வந்து எங்களுக்கு முக்கியம் வந்து நம்ம தான் இந்தமாரி ஆகிட்டோம். சரி, நம்ம பிள்ளைங்கன்னா ஒரு சொந்த வீட்டில் இருக்கணும் அப்படின்னு தான் எங்களுக்கு எண்ணம், வேறு எந்த மற்றதே எங்களுக்கு தேவையே இல்லை நான். அப்படி அவங்களா அதை கொடுக்க இந்த மாதம் அவங்க கொடுக்கலன்னா நாங்கள் மறுபடியும் அத்தனை போயிட்டு எல்லாத்தையும் அங்கேயே சான்றல் பண்ணிடுவோம். ரேஷன் கார்டு வேணாம், ஓட்டர் ஐடி வேணாம், ஆதார் கார்டு வேணாம், எதுவுமே வேணாம். ஏன்னா நாங்கள் போராடி போய் ரொம்ப கஷ்டப்பட்டோம் நாங்கள் நான். அங்கங்கே பசி பட்டினியமாக நாங்கள் ஓடுறோம். நாங்கள் ஒன்றும் வந்து வேலை செய்யணும், கம்பெனியில் வேலை செய்யலாம், அதை வேலை கூலியில் வேலை செய்கிறோம், கூலி வேலை செய்கிறோம். பூ கட்டுறவங்க இருக்கிறாங்க, வீட்டு வேலைக்கு போகிறவங்க இருக்கிறாங்க, நான் மீன்பாடி வண்டி ஓட்டுறாங்க. அவங்க சம்பாதிச்சது கூட தான் நாங்கள் குடும்பம் பண்ண முடியும். ஒரு வீட்டில் வந்து ஆம்பளைங்க இல்லாத இருக்கிறாங்க. நான் சொல்கிற ஒரே பாயிண்ட் என்னென்னா, எல்லா மீடியாலேயும் ஒரே ஒரு விஷயம் சொல்கிறேன், எங்களுக்கு வேலை வாய்ப்புகள் இருக்குது. இந்த பிளேசஸை பார்த்தோன்னே வேலை வாய்ப்புகள் இல்லை. சாலை ஓர பிள்ளைங்கன்னு சொன்னாலே எங்களை அவாய்ட் பண்ணுறாங்க, எங்களை வந்து எப்படி ஒதுக்கப்படுறாங்க, அவ்வளோதான்.